அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க கேள்வி பதில் தளத்தில் பஷீர் அண்ணா அவங்க வந்து ஒரு நல்ல அழகான கேள்வி, ஒரு இப்போ தேவைப்படக்கூடிய ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது, ஹிஜாமா மருத்துவம் நபிமார்கள் செய்து உள்ளனரா, இந்த மருத்துவம் சுன்னத்தான முறையாக விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஹிஜாமா என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவம் அப்படின்னா என்னென்றா, இரத்தத்தை குத்தி எடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலையும் தலையில் நடு பகுதியில் வந்து இரத்தத்தை குத்தி ஒரு உறிஞ்சி மாதிரி வச்சு என்ன செய்வாங்க, ரத்தம் உறிஞ்சுவாங்க. அதேமாதிரி தோல் பட்டைகள்லையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ரத்தத்தை குத்தி உறிஞ்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு மருத்துவ முறை அன்றைய காலத்தில் இருந்தது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கொண்டு வந்த மார்க்கம் இல்லை, அதுக்கு முந்திய அந்த இந்த மருத்துவம் இருந்தது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்திருக்கிறாங்க. அதேமாதிரி இந்த ஹிஜாமாவில் வந்து நிவாரணம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. ரத்தம் குத்தி எடுத்தவர்களுக்கு கூலி கொடுத்துருக்குறாங்க. இப்படியான ஒரு மருத்துவ முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி சில பேர் என்ன செய்கிறாங்கண்டா, இது வந்து நபி வழி மருத்துவம் என்ற அடிப்படையில் மக்களை ஏமாற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு நம்ம ரெண்டு பகுதியாக ரெண்டு பார்ட்டாக பிரிக்கணும். வஹியின் அடிப்படையில் பேசக்கூடிய செய்திகள், சாதாரண மனிதன் என்ற அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு செய்திகள். இப்படி ரெண்டு வாழ்க்கை ரசூலாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோதுமை சாப்பிட்டதுக்காக நம்ம கோதுமை யாரும் சுன்னத்துன்னு சொல்லலை. ரசூல்லா ஒட்டகத்தில் பிரயாணம் செஞ்சதுனால நம்ம ஒட்டகத்தில் போகிறது சுன்னத்துன்னு நம்ம சொல்லலை. ரசூல்லா அவங்க காலத்தில் இருந்து ஆடைகள் அணிஞ்சாங்க, அந்த மாதிரி ஆடையும் இப்போ நம்ம அணிகிறதே கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து மார்க்கம் சம்பந்தப்பட்ட வஹியின் அடிப்படையில், வழிபாடு என்ற அடிப்படையில் உள்ள சில செய்திகள் இருக்கிறது. அவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் உள்ள சில செய்திகளும் இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும், தெளிவாக பிரித்து விளங்கினா தான் இது நபி வழி மருத்துவமா என்பது நமக்கு என்ன செய்யும், விளங்கும். அதேமாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரண விஷயத்தை கூட அது கட்டளை இட்டு விட்டால், அது மார்க்கம் என்று சொல்லிவிட்டால் என்ன செஞ்சிடறேன், அது வந்து மார்க்கம் ஆகிரும். இப்போ முடிங்கிறது தன்னால் வளரக்கூடியது. தலையிலேயும் முடி தன்னால் வளருது, முகத்திலையும் முடி தன்னால் வளருது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியும் வளர்த்துருந்தாங்க, தாடியும் வளர்த்துருந்தாங்க. ஆனால் தலையில் உள்ள முடியை வளர்க்குறது நம்ம யாருமே சுன்னத்துன்னு சொல்கிறதில்ல, சொல்லலை. ஆனால் தாடி வைக்கிறது நம்ம சுன்னத்துன்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம், ரசூல்லா சுன்னத்துன்னு ஆக்குனாங்க, நீங்கள் தாடி வளருங்க, யூதர்களுக்கு மாறு செய்யுங்க அப்படின்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் சாதாரணமாக நடக்கக்கூடிய, வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம் கூட அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு விட்டால், அதை நீங்கள் செய்யுங்கள் என்று பிறருக்கு தூண்டிவிட்டால், அது என்ன செஞ்சிடறேன், மார்க்கமாக ஆகிவிடும். அந்த அடிப்படையில் அந்த ஹிஜாமா என்று சொல்லக்கூடிய மருத்துவம் என்பது அந்த காலத்தில் இருந்த ஒரு மருத்துவ முறை. இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்தில் வந்து கடுமையான காயம்பட்டு பற்களெல்லாம் உடைக்கப்பட்டு வாய் பிளந்து என்ன செஞ்சாங்க, மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டாங்க. ரத்தம் பீரிட்டு ஓடுது. அப்போ அலி ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த கேடகத்தில் வந்து கொஞ்சம் காலம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை வச்சு ஃபாத்திமா ரலியல்லாஹு ஊற்றி முகத்தை கழுவிட்டு ஒரு பாயை எரித்து அதை கருக்கி அதை சாம்பலாக்கி ரத்தம் நிற்பதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய மூஞ்சியில் பூசினார்கள் அப்படின்ட்டு புகாரிலே ஹதீஸ் வருது. இது அந்த காலத்தில் உள்ள மருத்துவம். இது இப்போ நம்ம யாரும் செய்யறதில்லை. விரும்பினா செய்யலாம், அது வேறு விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹ் செஞ்ச மருத்துவங்கிறதுக்காக ரத்த காயத்திற்கு சாம்பலத்தான் பூசணும்னு சொல்ல முடியுமா? அந்த காலத்தில் இருந்த வழிமுறையின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை செய்திருந்தார்களே, ஆனால் அது நம்ம விரும்புனா செஞ்சுக்கிறலாம், விரும்பலைன்னா செய்யாமல் இருக்கலாம். இப்போ ஹிஜாமா என்ற மருத்துவ முறையை பொறுத்தளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இருந்தது, அவங்க செஞ்சுருக்கிறாங்க. செய்யுமாறு கட்டளையிட்டிருக்காங்களா, செய்வது என்னுடைய வழிமுறைன்னு சொன்னாங்களா, செஞ்சால் அவங்களுக்கு சொர்க்கத்தில் கூலி கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போகலாம்னு சொன்னாங்களாண்டா, அப்படி எதுவும் கிடையாது. அப்போ அது வந்து அந்த காலத்தில் உள்ள மருத்துவ முறை என்ற அடிப்படையில் தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது கூடுதலாக விளங்குவதாக இருந்தால், ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு மதினாவுக்கு வர்றாங்க. மதினாவுக்கு வந்தால் அந்த மதினாவில் உள்ள விவசாயிகள், அந்த பேரிச்சம்பழத்தை விவசாயம் பண்ணக்கூடிய அந்த நபித்தோழர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண் பேரிச்சம்பழத்தையும் பெண் பேரிச்சம்பழத்தையும் ஒன்றாக இணைத்து அது என்ன செய்கிறாங்க, செயற்கை முறையில் வந்து மகரந்தை சேர்க்க பண்ணுறாங்க. அது செயற்கை முறையில் கரு உருவதற்காக, அது காய் நிறைய காய்ப்பதற்காக, அந்த செயற்கை முறையில் செய்யக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு நீ இப்படி செய்யாமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களேன்னு சஹாபாக்கள் என்ன செஞ்சிடறாங்க, விட்டுடுறாங்க. அந்த வருஷம் என்ன செஞ்சிருது, ரொம்ப மகசூல் குறைஞ்சி வருது. அது ரசூலாவோட கேட்குறாங்க, மாலி ஹாத நகலிக்கும், உங்களுடைய பேரிச்ச மரங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, யார் ரசூலாலும் நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக விளக்கம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மார்க்க விஷயமாக நான் உங்களுக்கு ஒரு கட்டளை இடுவேனே, ஆனால் அது இயன்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, செய்யுங்க. உலக விஷயத்தை பற்றி சொன்னால் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்றாங்க.
அதே மாதிரி மார்க்க அது முஸ்லீம்களே வேறு ஒரு ரிவாயத்தில் வருது, மார்க்க விஷயமான உங்களுக்கு கட்டளை இட்டால் அதை நீங்கள் என்ன செய்யுங்க செய்யுங்க, உலக விஷயத்து நான் உங்களை போல ஒரு மனிதன் தான் அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க சொல்லிடுறாங்க. அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் நடந்த செய்தியாக இருந்தால் அது மார்க்கத்தோடு தொடர்புள்ள இருக்குதா அல்லது மார்க்கம் தொடர்பு இல்லாமல் அந்த மக்களுடைய வழிமுறையாக இருக்குதா என்று நம்ம பார்த்தோமையானால், இந்த ஹிஜாமா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்தம் குத்தி எடுக்கிறதுல வந்து அந்த மக்களுடைய மருத்துவமாக அந்த மக்களுடைய வழிமுறையாகத்தான் இருக்குது, அது ரசூல்லாவும் செய்திருக்கிறார்கள் என்பது தான் எனது கூடுதல் தகவல். இன்றைக்கு அந்த ஹிஜாமா என்று சொல்லி மருத்துவம் செய்கிறாங்க, அதை நீங்கள் விரும்பினா நீங்கள் என்ன செய்யலாம் செய்யலாம், விரும்பலைன்றால் எல்லா மருத்துவமும் செய்யலாம்ல, மருத்துவம் என்றால் எந்த மருத்துவத்தை வேண்டாலும் செய்து கொள்ளலாம், அலோபதியும் செய்யலாம், இங்கிலீஷ் மருத்துவம் செய்யலாம், ஹோமியோபதியும் செய்யலாம், நாட்டு மருந்து இனத்தை கொடுத்து என்ன மருத்துவம் வேண்டால் நீங்கள் என்ன செய்யலாம், மருத்துவம் என்று வந்துவிட்டால் எதை வேண்டாலும் நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளலாம். அதுக்கு மார்க்கத்தோடு என்ன செஞ்சிடக்கூடாது, தொடர்பு படுத்தி விடக்கூடாது, ரசூல்லா மருத்துவராக அனுப்பப்படவில்லை என்பதை என்ன செய்யணும் கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சில அதுக்குண்டான ஆதாரத்தை எல்லாத்தையும் போட்டுருவோம்.